ஹாய் நார்ஜேஷன், ஷாவே சொல்லுக்குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹியூமன் வேஸ்டேஜை பார்சலாக கட்டி நார்த் கொரியாலேருந்து சவுத் கொரியாவுக்கு பலூன் அனுப்பி வச்சுருக்கிறாங்க. அதற்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது, அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். டேட்டாவோட போன மாதம் ஒரு பெண்கள் இல்லை, ரெண்டு பெண்கள் இல்லை, இத்தனை பெண்கள், வெர்ஜின் பெண்கள் நார்த் கொரியாவில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாவோட கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த உலகத்தையே அதிர வைத்தது, போன மாதம் நடந்த இன்சிடென்ட்டு. அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கிம் ஜான் என்னுடைய பிறப்பின் ரகசியம்னு ஒன்று இருக்குது, அதுவே நானே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இப்போ தான் அவருடைய பிறப்பின் ரகசியம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, அதுவும் ரொம்ப வியர்டாக இருந்தது. இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குக்கு எஃப்எம்ல நல்ல நல்ல புக்கெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். கிம் ஜான் என்னுடைய ரூல்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம மனிதனுடைய ரூல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, 12 rules for life அப்படின்னு சொல்லிட்டு குக்கு எஃப்எம்ல தமிழில் இந்த புக்கை வந்து கேட்கலாம். குக்கு எஃப்எம்ல இது மட்டும் இல்லாமல் 10,000 அவருக்கு மேற்பட்ட கண்டன லைப்ரரி இருக்கு. எவ்ரிடே மார்னிங் எந்திரிச்சு நான் ஒரு 1/2 hour குக்கு எஃப்எம்ல நல்ல விஷயத்தை கேட்டு தான் என் டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். வேற அளவு மிராக்கிளை வந்து அது கிரியேட் பண்ணுது. நீங்களும் கேட்கலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே ஃபஸ்ட்டு 1 week குக்கு எஃப்எம்ல இருக்கக்கூடிய எல்லா புக்கையும் கேட்கலாம். உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 2 rupees எடுப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த 2 rupees ரிட்டர்ன் போட்டுருவாங்க. 1 weekக்கு அப்புறம் ஒரு மாதத்துக்கு 99 rupees அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோபே முறையில் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கப்படும். உங்களுக்கு எப்போ வேணும்னா அந்த ஆட்டோபே முறையை வந்து டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கு எஃப்எம்ல இருந்து வெளியே வந்துடலாம். குக்கு எஃப்எம் ஆப்பினுடைய லிங்க் பின்ட் டாப்லேயே வச்சுருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்கள். June 1st night 8 o'clock June 2nd மதியானம் 1 o'clock வரைக்கும் 500 balloons, 600 balloons அப்படின்னு சொல்லிட்டு 3,500 balloons நார்த் கொரியாவிலேருந்து சவுத் கொரியாவுக்கு வந்திருக்கு. பலூன் பலூனாக எல்லையிலேருந்து கடந்து வரும்போது அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள்லாம் மிரண்டு போயிட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது யாரையும் தொடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஏதாவது வெடிக்கக்கூடிய பொருட்கள் அனுப்பி வச்சுருந்தாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது உள்ளே என்ன இருந்ததுன்னா துண்டு சிகரெட்டு, உரம், வேஸ்டேஜ், குப்பை, மனிதனுடைய கழிவுகள், மலக்கழிவுகள், இப்படி எல்லாமே இருந்திருக்கு. 1 ton, 2 ton கிடையாது, சுமார் 15 ton இதெல்லாமே வந்து இருந்திருக்கு. இந்த மாதிரி பலூனில் நார்த் கொரியா சவுத் கொரியாவுக்கு ஏன் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நார்த் கொரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் சும்மா இருந்தீங்களா? எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் நாங்கள் ஆட்சி பண்ணிட்டு போகிறோம். நீங்கள் சவுத் கொரியாவிலேருந்து நீங்கள் ஒரு பலூன் அனுப்புறீங்க, அந்த பலூனில் என்ன அனுப்புறீங்க, நார்த் கொரியா வேஸ்ட்டு, தண்டம், அங்கே அவங்க சொல் பேச்சு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு துண்டு பிரசவரங்கள்லாம் அடங்கிய பலூன் அனுப்பி வைக்கிறீங்க. உங்கள் ஊர் பிடிஎஸ் சாங்காக இருந்தாலும் சரி, பிளாக் பிங்க் சாங்காக இருந்தாலும் சரி, கேபாப் சாங்காக இருந்தாலும் சரி, எங்களுக்கு பிடிக்காது, நாங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அதை கேட்டாலே கேன்சர்னு சொல்லி வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது அது அடங்கிய பென்ட்ரைவ்களை, நீங்கள் சீடிக்களை, கொரியன் மூவிக்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பலூனில் வைத்து நீங்கள் அனுப்பி வச்சுட்ருக்கீங்க. ஸோ இங்கே இருக்கிற மக்களுக்கெலாம் அது பிடிக்காது, கேட்க மாட்டாங்க, கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்க பலூன்களை, அதை நிறுத்தினா தான் நாங்கள் அனுப்பி வைக்கிறத நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிம் ஜான் வந்து சொல்லியிருக்காப்ல. அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். மைக்கேல் பெலின் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் நார்த்தை சேர்ந்தவர், அவர் நார்த் கொரியாவுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் நார்த் கொரியாவை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நார்த் கொரியா பற்றி ஒரு ஜேர்னல் ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஸ்பெக்ஷனுக்குலாம் அனுப்பி வைப்பாங்கள்ல, இந்த கிளாஸ் ரூம் ஒழுங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அனுப்பி வச்சுருக்காங்க. அப்படி அனுப்பி வச்சதில் அவர் வந்து எப்படி எழுதியிருக்காருன்னா, ரொம்ப கஷ்டப்படுறதை தாண்டி அவர் எல்லாத்தையும் ஃபன்னாகவே எழுதியிருக்காரு. அப்படி எழுதுனதில் ஒரு சில பாயிண்ட் வந்து இந்த வீடியோவில் சொல்லுவோம். அதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாவில் எவ்ரிடே மார்னிங் 6 o'clock ஆனோடனே நேஷ்னல் ஆந்தம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களாம். அந்த எந்தெந்த ஊர் இருக்கோ எல்லா ஊருக்கும் வந்து காலங்காத்தால நேஷனல் ஆந்தம், நம்ம ஊரில் ஜனகணமன மாதிரி அவங்க ஊர் நேஷனல் ஆந்தம் எல்லாம் கேட்டு முடித்தோடனே பேட்ரியாட்டிசம் ஃபீல் வந்து அங்கே வீட்டில் யாரெல்லாம் வேலைக்கு போகணுமோ அவங்க எல்லாரும் வீட்டை விட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சுவாங்களாம். நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நியூஸ் சேனல் தான் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த நியூஸ் சேனலையும் கிம் ஜான் உன்னை பற்றி எல்லாமே வந்து நியூஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி கிம் ஜான் உன்னை அப்பா, அதுக்கு முன்னாடி தாத்தா பற்றி வரும், இப்போ கிம் ஜான் உன்னை பற்றி வரும். அதில் நியூஸ் தான் ஒரே மாதிரி வருது, ஒரே பேட்டர்னில் வருது, தலைவரை வந்து பாராட்டுறதே வருதுன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் ரீடரும் ஒரே ஒரு நியூஸ் ரீடர் தான் இருப்பாங்களாம். ஒரு 75 years ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 2015 தான் அந்த நியூஸ் ரீடர் வந்து ரிட்டையர் ஆகி ஆக்குனாங்களாம். அந்த நியூஸ் ரீடரும் ஒரே ட்ரெஸ்ஸு, பிங்க் கலர் ட்ரெஸ் தான் அதிகமாக போடுவாங்களாம். போட்டது மட்டும் இல்லாமல் 2018 அவங்களுக்கு பதில், ஏன்னா இவங்க 75 years ஆயிடுச்சு, புரோட்டாசியுடன் 60 முடிகிறது, 60 இனிமேல் வந்து இவங்களுக்கு உடம்புக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு வேற ஒரு நியூஸ் ரீடரை 2018 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா, இத்தனை வருடம் கிம் ஜான் உன்னுக்கும் அவங்க அப்பாவுக்கும் அவங்க தாத்தாவுக்கும் நல்ல முறையில் இவங்க நியூஸ் வாசித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டையும்
இவர் வந்து ரெடி பண்ணி வந்து கிம் ஜான் உன் வந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா கிம் ஜான் உனுக்கு வந்து யாரெல்லாம் வந்து கரெக்டாக வந்து நடந்துக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் கொடுக்குறது, பதவிகள் கொடுக்குறது இதெல்லாம் பண்ணுவார்ல, அந்த மாதிரி வந்து அப்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரி, நியூஸ் ரீடு தான் ஒரே ஒரு ஆடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாவில் நிறைய படங்கள் வந்து எடுத்திருக்காங்க. அந்த படங்களில் நிறைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க வில்லன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒருத்தவர் ஜெயிலில் இருந்திருக்காரு. அமெரிக்கா ஒருத்தவர் வாரில் வந்து மாட்டிக்கிட்ட ஒருத்தவர் ஜெயிலில் இருந்திருக்காரு. அவரோட பேர் வந்து ஜேம்ஸ் ஜோசப். ஸோ நார்த் கொரியா எடுக்கக்கூடிய மேக்ஸிமம் மூவிஸில் 2016 வரைக்கும் அந்த ஜேம்ஸ் ஜோசப் அப்படின்றவர் தான் வில்லனாக வச்சுருந்துருக்காங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் நார்த் கொரியாவுக்கு ஒரு அமெரிக்க வில்லன் வேணும். இவன் வந்து பிணை கைதியாக இருக்காப்புல, நல்லாவும் நடிக்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அவரை தான் வந்து மேக்ஸிமம் மூவிஸ்க்கு வந்து வில்லனாக வந்து வச்சுருந்துருக்காங்க. 2016 அப்புறம் அவரை ஏன் வில்லனாக வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 2016 அப்புறம் அவர் மறுகை ஆகிட்டார். அதற்கு முன்னாடி வரைக்கும் அவர் தான் வில்லன். ஆக்ட் பண்ணும்போது வந்து ஆக்ட் பண்ண விடுவாங்க வில்லனாக, அதுக்கப்புறம் ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. கிம் ஜான்னுடைய அப்பா இருக்கார் பார்த்திங்களா, கிம் ஜான் இல். அவருக்கு வந்து மூவி ப்ரொடக்ஷன் அப்படின்றதுனா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக வந்து நமக்கு சிம்பிளாக வந்து தெரியும், ஒரு ஆக்ட்ரஸ் வந்து கடத்திட்டு வந்துட்டார், ஒரு டேரக்டரை கடத்திட்டு வந்துட்டார்னு சொல்லிட்டு. அதை டீட்டெயில்டாக போய் பார்க்கும்போது என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிம் ஜான் இல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கே வந்திருக்கு. அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது சோய் அப்படின்றவங்க சவுத் கொரியாவினுடைய ஒரு ஆக்ட்ரஸ், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாங்காங்கில் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு படம் கமிட்மெண்ட் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் கொரியாவிலேருந்து ஹாங்காங்க்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்படி படகுல கூட்டிகிட்டு போகும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சோய் அவர்களை டக்குன்னு கடத்திட்டாங்க. கடத்தினோடனே அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, நம்மளை கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிருக்காங்க. கடத்திட்டு அவங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நார்த் கொரியா கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ சோயை வந்து நார்த் கொரியா கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய முன்னாள் கணவர் கடத்திட்டு போய் அவங்களே வந்து நார்த் கொரியாவில் போய் உள்ளே வச்சுட்டாங்க. ஸோ நார்த் கொரியாவில் இவங்க ரெண்டு பேரையும் வச்சதுக்கப்புறம், இவர் வந்து முன்னாள் கணவர், இவங்க வந்து முன்னாள் மனைவி, ரெண்டு பேரும் ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. ரெண்டு பேரும் எங்களுக்காக வந்து படங்களில் நடிச்சு கொடுக்கணும் நார்த் கொரியாக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்கலன்ற உடனே ஒரு 4 வருஷம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள வந்து ஜெயிலில் போட்டாங்க. 4 வருஷம் ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் நான் அவங்க உங்களுக்கு நடிச்சு தரோன்னு சொல்லிட்டு ஒரு 8 வருடம் நார்த் கொரியா இருக்கக்கூடிய படங்கள்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. நடித்ததுக்கப்புறம் ஒரு தடவை 8 வருஷம் ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இந்த படத்தெல்லாம் வந்து ப்ரொமோஷன் பண்ணலாம், வியன்னா நகரத்தில் போய் நம்ம வந்து ப்ரொமோஷன்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் பண்ண போன இடத்துல சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நார்த் கொரியாவுக்கு நாங்கள் விருப்பப்பட்டு தான் இருக்கோம், நாங்கள் கடத்திட்டு வந்த மாதிரி எங்கேயாவது சொன்னீங்க அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டியிருக்காங்க. அப்படி மிரட்டினதுக்கப்புறம் இவங்க வந்து ப்ரொமோஷனுக்காக வியன்னா போய் அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. அப்பா சாமி விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சு தான் இருந்தாங்க. முன்னாள் கணவன், முன்னாள் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருந்தாங்க. அந்த நார்த் கொரியானால சேரவும் செஞ்சுட்டாங்க. சேர்ந்தது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரியை ரெடி பண்ணியிருப்பாங்க. த லவ்வர்ஸ் அண்ட் த டெஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரியை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜிகர்தண்டா படத்தினுடைய கதையே இதிலிருந்து தான் ஒரு ஒன்லைன் எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. நம்ம எல்லாரும் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கோம், கிம் ஜான் உன் அப்படின்றவர் கிம் ஜான் இல்லினுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவர் பையன் தான். ஆனால் எப்படி பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கிம் ஜான் இல்லுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒய்ஃப் வந்திருக்காங்க. அந்த ஒய்ஃபுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அடுத்து வந்து ஆண் குழந்தை பிறக்குமான்னு தெரியல அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஒய்ஃபு, அதுக்கப்புறம் 3 மிஸ்ட்ரிஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த 3 மிஸ்ட்ரிஸ் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டு எஜமானின்னு சொல்கிறாங்க. அந்த 3 பேரில் ஃபஸ்ட்டு யார் பிறந்திருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மிஸ்ட்ரிஸ்க்கு வந்து கிம் ஜான் உன் வந்து பிறக்கலை, கிம் ஜான் நம் அப்படின்னு ஒருத்தவர் தான் பிறந்திருக்காரு. 2வது மிஸ்ட்ரிஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கிம் ஜான் உன் வந்து பிறந்திருக்காரு. அதனால தான் கிம் ஜான் உன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளை மாதிரியே கொஞ்சம் லுக் அண்ட் லைக்கில் இருக்காப்புல கிம் ஜான் நம்மு, அவரும் வந்து ஆண் தான், அதனால அவர் வந்து பதவிக்கு வந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது, அரசவைக்கு வந்துட்டார்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் பயந்து போய் தான் அண்ணன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மலேசியாவில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ப்ராங்க் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ப்ராங்க் ஸ்டைல்லே வந்து தன்னோட அண்ணனை வந்து கொன்றுப்பாப்புல. நார்த் கொரியாவிலேருந்து 13 வயசில் தப்பிச்சு வந்த யோன்மி பார்க் அப்படின்ற பொண்ணு, அவங்க யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க. நிறைய டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி அவங்க ஒரு ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கிறதுனால நார்த் கொரியாவுக்கு எதிராக, நான் பாதிக்கப்பட்ட மாதிரி எந்த பெண்களும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நிறையா எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே கொடுத்துட்ருக்காங்க. அப்படி கொடுத்துட்ருக்கிற பட்சத்தில் லாஸ்ட் மந்த் ஒரு விஷயத்தை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அந்த விஷயம் இந்த உலகத்தையே வந்து என்னப்பா இப்படிலாமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிரள வைத்தது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பல வருடங்களாக வந்து இந்த ப்ளஷர் ஸ்குவாட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது வந்து தெரியும். அது இப்படி இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கு. அதில் ஒரு எக்ஸ்ட்ரா என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு லாஸ்ட் மந்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 25 வெர்ஜின் பெண்களை கிம் ஜான் உன் வந்து அவருக்காக வந்து செலக்ட் பண்ணுறாரு. அப்படி செலக்ட் பண்ணுறதுன்றது மேக்ஸிமம் வந்து காலேஜஸில் நடக்குது. நீங்கள் வந்து அதிபர் கூட இருக்கிறது அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைத்த பிறவி பலன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணுற பெண்கள் சவுத் கொரியாவோட ஏதாவது ஒரு ரிலேட்டிவாக இருக்காங்களா,
இல்லை இவங்க வந்து ஓடி போயிருப்பாங்கல்ல, நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடி போயிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பெண்களுடைய ரிலேட்டிவாக இருக்காங்களா, அந்த மாதிரி ஆண்களுடைய ரிலேட்டிவாக இருக்காங்களான்னு செக் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ப்ரெஷர் ஸ்குவாடில் வரும்போது அதிபரோட நெருக்கமாக இருப்பாங்க அவங்க. ஒருவேளை சவுத் கொரியா ரிலேட்டிவ்க்கு நெருக்கமானவங்களாக இருக்காங்க, இல்லை தப்பிச்சு போனவங்களுக்கு நெருக்கமானவங்களாக இருக்காங்கன்னா கிம் ஜான் உன்னை எதையாவது பண்ணிடக்கூடாதே அப்படின்றதுக்காக இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மிலிட்ரி இதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா மெடிக்கல் செக்கப் எடுக்கப்படுது. இவங்க வந்து ப்ராப்பராக இருக்காங்களா, இவங்களுடைய உடல் தகுதியெல்லாம் கரெக்டாக இருக்கா, இவங்க வந்து வெர்ஜினாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செக்கப்பும் பண்ணதுக்கப்புறம் ஒரு 25 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. நான் 25 பேரை கிம் ஜான் உன் அவருடைய ப்ளஷர் ஸ்குவாட், இந்த பேர் கேட்கும் போதே உங்களுக்கு புரியுது. ஸோ இவங்க தான் மசாஜ் பண்ணுறதுல தான் ஆரம்பித்து என்டர்டைன்மெண்ட்லேருந்து மற்ற எல்லா விஷயங்களுக்கும் கிம் ஜான் உன் வந்து பயன்படுத்திப்பார். இப்படி வருடம் வருடம் 25 பெண்கள் செலக்ட் பண்ணப்படுகிறார்கள். இது வந்து உலக நாடுகள் கண்டிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. யோன்மி பார்க், இந்த விஷயம் உலக அளவில் பரபரப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. பரபரப்பை கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் கிம் ஜான் உன் இந்த 25 கன்னி பெண்களை இப்படி பண்ணுறதுக்கான காரணம் என்ன, கூடவே வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன, ஒரு மாடர்ன் டே அந்தப்புறமா செயல்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோன்மி பார்க் சொல்கிறாங்க. அப்படின்னா இப்படி வெர்ஜின் பெண்களோட இருக்கும்போது சாகா வரம் பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிம் ஜான்வினுடைய தாத்தா அப்பா சொன்னதாகவும் அதையே வந்து கன்வியூ பண்ணுறதாகவும் கிம் ஜான் உன் கன்வியூ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து உண்மையாகவே நடந்திருக்கா, இவங்களுக்கு வந்து இந்த இம்மார்டல் பவர் கிடச்சிருக்கா, சாகா வரம் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. இவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இறப்பு அப்படின்றது எப்படி இருந்தது அப்படின்னா அவர் ஹார்ட் அட்டாக் முறையில் தான் தவறி போனார். ஸோ அவரும் வந்து வெர்ஜின் பெண்களோட ப்ளஸர் ஸ்குவாடில் இருக்கும்போது எப்படி ஹார்ட் அட்டாக் முறையில் தவற முடியும், அப்போ இவங்க சாகா வரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி நம்ப வச்சு இப்படி பெண்களை அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. நான் சொல்லியிருந்தது பார்த்தீங்களா, பிரிட்டிஷ்லேருந்து ஒருத்தவர் போனார் மைக்கேல் பலின், அவர் வந்து புக் எழுத போகும்போது அங்கே இருக்கவங்கள்ட்ட நிறையா பேசியிருக்காரு. அப்படி பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுடைய பிரசிடென்ட் இருக்காங்க இல்லை பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க அப்படின்னா எங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய தலைவர்களை நாங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், அவங்க மேலே ஏதாவது தவறு இருந்தது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு நாங்கள் எங்களுடைய முயற்சிகள் பண்ணுவோம், நாங்கள் அவங்கள மார்க் பண்ணும்போது கிண்டல் பண்ணும்போது விமர்சனம் பண்ணும்போது அவங்க அவங்கள சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் நீங்கள் உங்களுடைய லீடரை வந்து எதுவுமே விமர்சனம் பண்ண மாட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது எங்களுடைய லீடர் அப்படின்றவர் நார்மல் லீடர் கிடையாது, அவங்க கடவுள் அப்படின்னே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கிம் ஜான் உன்னாக இருந்தாலும் சரி, அவங்க அப்பாவாக இருந்தாலும் சரி, அவங்க தாத்தாவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இறப்பே கிடையாது, அவங்க இறந்தாலும் இன்னும் எங்கள் கூட இருக்காங்க, காற்றா இருக்காங்க, மலையாக இருக்காங்க, சூரியனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க ரூல் ஃபார் எவராக இருப்பாங்க, அதனால் அவங்கள எதுவும் தப்பு சொல்லாதீங்க, அவங்கள தப்பு சொல்கிறதுன்றது எங்களையே தப்பு சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் அந்தளவுக்கு வந்து பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருக்காங்க, அந்தளவுக்கு அவங்க வந்து உண்மை நினச்சி இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ வெளி உலகத்தை பார்க்காத ஒரு மக்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த புக்கில் இந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காரு. ஓவரால் நான் ஒரு 7 பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பேன் நார்த் கொரியா பற்றி. இந்த 7 பாயிண்டில் உங்களுக்கு எந்த பாயிண்ட் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் மூலமா தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீயே. வீரமாய்ப்பா உன்னை வென்று உலகை வெல்ல வீர கொண்டு பாவா.